நடப்பாண்டு முதல் நர்சிங், சித்தா, யுனானி ஆகிய படிப்புகளிலும் சேரவும் நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் வரும் 2021 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு ஆகஸ்ட் 1 நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஆங்கிலம், தமிழ், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட 11 மொழிகளில் இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு நீட் தேர்வு நடத்தப்பட்டு வந்த நிலையில் நடப்பாண்டு முதல் சித்தா, யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்ட இயற்கை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் உயிர் வேதியியல், உயிர் விலங்கியல், நுண்ணுயிரியல் போன்ற கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள உயிர் அறிவியல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு கல்வியாண்டு முதல் நீட் தேர்வு எழுதாமல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. பொதுவாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கும் கனவோடு முயற்சிக்கும் நடுத்தர மாணவர்கள் அது கிடைக்காத பட்சத்தில் பிஎஸ்சி நர்சிங் போன்ற படிப்புகளையே தேர்வு செய்வார்கள். தற்போது அதற்கும் நீட் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மாணவர்களால் மருத்துவத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும் என மாணவர்களும் கல்வியாளர்களும் அச்சம் தெரிவித்துள்ளனர். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நர்சிங் படிப்புகளுக்கும் லைஃப் சயின்சஸ் உள்ளிட்ட பல்வேறு பட்டப்படிப்புகளுக்கும் மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை திணிப்பது என்பது கடும் கண்டனத்திற்குரியது. இதனால் ஏழை எளிய மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள். தேசிய கல்வி கொள்கையின் மூலமாகவும் மத்திய அரசு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பிஏ, பிஎஸ்சி போன்ற படிப்புகளுக்கும் நீட் போன்ற ஒரு நுழைவுத் தேர்வை புகுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இதுவும் மாநில உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். எனவே உடனடியாக மத்திய அரசு இத்தகைய முயற்சியை கைவிட வேண்டுமென சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.